ஹாய், இன்றைக்கி நான் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூமில் அப்புறமா பாத்திரம் கழுவக்கூடிய சிங்கில் பாத்ரூமில் இருக்கக்கூடிய டைல்ஸில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசுப்பு இருக்கும். அப்புறம் உப்புக்கரைலாம் வந்து இருக்கும் பார்த்தீங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டு டைல்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து உப்புக்கரை வந்து படிஞ்ச ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைல்ஸில் இருக்கக்கூடிய கரைகள் பிசுப்பு இதெல்லாம் வந்து போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசுப்பும் எடுத்துரும், அந்த உப்புக்கரையும் வந்து எடுத்துரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் கோல்கேட் இருக்கு இல்லையா, நம்ம வந்து ப்ரஷ் பண்ணுவோம் இல்லையா கோல்கேட், அது வந்து ஒரே ஒரு பம்ப் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப தேவையில்லை, ஒரே ஒரு பம்ப் மட்டும் போதுங்க. ஆனால் இந்த கோல்கேட் வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, ஆனால் இந்த மாதிரி கிச்சனில் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க. இது கூட வந்து தூள் உப்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஸ்பூனில் வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சோடா உப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வந்து பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹார்பிக் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து 1-2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனால் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். கை வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. சொன்னால் பார்த்தீங்கன்னா ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து நுற பொங்கி வந்து வருங்க. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எங்கே பிசுப்பு இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து தெளிச்சுக்கோங்க. பாருங்கள், எனக்கு வந்து கவுண்டர் டாப்பில் வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து பாருங்கள் பிசுபிசுன்னு இருக்குது. கையில் வந்து அப்படியே வந்து ஒட்டு லப்பர் மாதிரி வந்து அப்படியே வந்து ஒட்டுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நாள் ஆன கரைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப பிசுபிசு இருந்த மாதிரி கையில் வந்து ரப்பர் மாதிரி வந்து ஒட்டும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சமாக வந்து நான் வந்து தண்ணி தெளிச்சுக்கிறேன். அது மாதிரி பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய சுவர் இருக்குது பார்த்திங்களா, அதுவுமே நம்ம சமைக்கிறதெல்லாம் ஆயில் இதெல்லாம் பட்டுப்பட்டு ரொம்ப பிசு பிசுன்னு வந்து இருக்கும். அதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி வச்சு லைட்டாக வந்து தொடச்சிக்கலாம். அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஸ்க்ரப்பர் இருக்குது பார்த்திங்களா, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நல்லா வந்து தேய்ச்சிக்கலாங்க. நீங்கள் வந்து ஒன் டைம் தேய்க்கும் போதே அந்த பிசு பிசு வந்து ஈஸியாக வர்றதை வந்து பார்க்க முடியும். நீங்கள் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஈர கிளாத்தை வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துட்டாலே போதுங்க, கவுண்டர் டாப்பும் அந்த சுவருமே நல்லா பல பலன் இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய சிங்க்லேயுமே பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி பட்டுப்பட்டு வெள்ளை பண்ணிச்சிருக்கும், அதையும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எவ்வளோ பிசு பிசு இருந்தது இப்போ பாருங்கள், சுத்தமாக வந்து பிசு பிசுப்பே இல்லைங்க. ஒரே ஒரு க்ளீன்லேயே வந்து நீட்டாக வந்து க்ளீன் ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணியே வந்து நீங்கள் கேஸ்ட்ரோ இருக்கக்கூடிய பிசு பிசுப்பையும், ஒரு சிலருக்கு ரொம்ப பொங்க விட்டு அது ஒரு மாதிரி அந்த பர்னர்லாம் பார்த்தீங்கன்னா துரு பிடிச்ச மாதிரி வந்து ஆகிடும், அதேமே வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணியே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் இது என்ன பண்ணணும்னா, நீங்கள் கேஸ்ட்ரோவில் யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து கிராச் வந்து விழுந்துடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணும் இல்லையா, அதை யூஸ் பண்ணியே வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ரொம்ப துரு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா நீட்டாக வந்து க்ளீன் ஆகிடும். ஒரு 15 நிமிஷம் கழித்து நான் வந்து அந்த துரு இருக்கிற இடத்துக்கு மட்டும் அந்த ஸ்டீல் க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். மற்றபடி நீங்கள் வந்து மேலெலாம் வந்து இதை யூஸ் பண்ணிடாதீங்க, கிராச் வந்து விழுந்துடும். இப்போ பாருங்கள் நீட்டை தொடச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்டவ் வந்து நல்லா புதுசு மாதிரி நல்லா பளபளன்னு வந்து மாறிடுங்க. ரொம்ப எஃபெக்ட் வந்து போட தேவையில்ல. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டவ் வந்து எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ நீட்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்றத பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பாத்ரூம் இருக்கக்கூடிய டைல்ஸ் அண்டு டாய்லெட்லாம் வந்து இதே மாதிரி வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஆனால் டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 10-20 நிமிஷம் வந்து நல்லா வந்து ஓரணும். நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டாய்லெட் க்ளீனிங் பண்ணுறதுக்காக அந்த மெத்தட் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடியோ எடுக்கலான்றதே நான் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஓரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்ரூமில் இருக்கக்கூடிய உப்பு கரையும் சரி, அந்த ஒரு மாதிரி கருப்பு படைஞ்சு போயிருக்கும் அதுவுமே சரி, நல்லா நீட்டாக வந்து க்ளீன் ஆகிடும். செலவே இல்லாமல் ஈஸியாக வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். இந்த ஹார்பிக் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து வாங்கிட்டு போகலையா. ஸோ மற்றபடி எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தாங்க, செலவே இல்லாமல் நம்ம வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.